வெல்கம் டு சுடுதனி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் பிரெட் இருந்தால் போதும், வெறும் 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட் இதுக்கு நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 கப் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப திக்காக இருக்கணும்னு இல்லை, ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து நம்ம பிரெட் ரெடி பண்ணிடலாம். பிரெட்டோட சைட்ஸ் எல்லாம் நம்ம வெட்டி எடுத்துகிட போகிறோம். இப்படி எல்லா சைடும் கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம டயக்னலாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் பண்ண போகிறேன், அதனால் இப்படி கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணி பண்ணலாம். இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்க பேட்டரில் டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி எல்லா சைடும் நல்லா கோட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது மாதிரி கோட் ஆனதுக்கப்புறமா டைரெக்டாக அதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஈவனாக ஃப்ரை ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். இது பிரெட்டுங்கிறதுனால நம்ம சட்னி எதுவும் பண்ணணும்னு இல்லை, சாஸ் கூட இது சூப்பராக இருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது, இதை நம்ம எடுத்துடலாம். பிரெட்டு கூட சட்னி அவ்வளோவா செட் ஆகாது, ஸோ அதனால் ஏதாவது டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி மயனைஸ் கூட சர்வ் பண்ணுங்கள். நம்மளோட பிரெட் பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தேவையில்லை பஜ்ஜி பண்ணுறதுக்கு, ஒரு பிரெட் இருந்தால் போதும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.